அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோக்கை இருப்பது எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சுற்றுப்பட்டியலுக்காக சிஎஸ்கே அணியானவர்கள் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களை வைத்துக்கொண்டே ஒரு தரமான ஒரு அமைத்துக் அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் தற்பொழுது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக தங்களுடைய குழாமிலே பதினான்கு இந்திய வீரர்களையும் ஐந்து வெளிநாட்டு வீரர்களையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்தொன்பது வீரர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு தரமான ஒரு புலங்கிழவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றதா என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகளும் காணப்பென்றது இருப்பினும் நடைபெற உள்ள ஏலத்திலே மேலும் ஒரு சில வீரர்களை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய புலங்கலவனானது மேலும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது இதற்கு தொடக்கமைய சி அணியானவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு ஒரு தரமான ஒரு புலங்கிழவனை அமைத்துக் கொள்ளலாம் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக டவான் கொன்பே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கப்படுவார்கள் கடந்த வருடமும் இதே ஜோடிதான் களமிறக்கப்பட்டதன் அடிப்படையிலும் மிகச்சிறந்த பருவர்களை பெற்றுக் கொடுத்ததன் அடிப்படையிலும் இந்த வருடமும் இந்த ஜோடிதான் களமறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக அஜிங்க ரஹானி நான்காம் இலக்க வீரராக மொய்னலி ஐந்தாம் இலக்க வீரராக சிவம் டூவே போன்ற கடந்த வருடமும் அவர்களுடைய இடம் இடம்பெற்ற அதே வீரர்கள் தான் இம்முறையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதன் அடிப்படையில் அவர்களுடைய இடம் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதோடு கடந்த வருடமும் அதிக ரகானி மற்றும் சிவன் டூபே போன்ற வீரர்கள் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாகவும் அமைந்திருப்பது இந்த இடத்திலே சிஎஸ்கேன்னருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது இருப்பினும் அதற்கு அடுத்தபடியான ஆறாவ் இடத்திலே யாரை களமிறக்குவது என்பதுதான் இந்த இடத்திலே ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் கடந்த வருடம் அவர்கள் அம்பத்து ராயுடு அவர்களை பயன்படுத்தியிருந்தார்கள் இருப்பினும் அவர் தற்பொழுது அணியப்பட்டு விலகியிருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்திலே யாரை களமிறக்குவது என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற நிஷான் ஷிண்டு போன்ற வீரர்கள் இந்த இடத்திற்கு பொருத்தமான வீரர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதனையும் நாம் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இருப்பினும் சிஎஸ் கனியானவர்கள் இந்த இடத்திற்கு பயன்படுத்துவதற்காகத்தான் முறை நடைபெறவுள்ள ஏலத்தில் தரமான ஒரு வீரரை அவர்கள் வாங்கிக் கொள்ளப் எவ்வாறு பார்த்தாலும் ஏலத்திலே வாங்கிக் கொள்ள வீரரை வைத்துக்கொண்டுதான் இந்த இடத்தினை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது அதனையடுத்து ஏழாம் இலக்க வீட்டாக ரவீந்திர ஜடேஜா எட்டாம் இலக்க வீட்டாக எம்எஸ் எஸ் டோனி ஒன்பதாம் இலக்க வீட்டாக தீபக் சகார் பத்தாம் இலக்க வீட்டாக மதுஷ பத்திரன பதினொன்றாம் இலக்க வீட்டாக மகேஷ் சீக்ஷன என கடந்த வருடம் அவர்களுடைய பிள்ளைங்களும் இடம்பெற்ற அதே வீரர்கள்தான் களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்பட்டது இருப்பினும் மதிசப்பட்ட போன்ற வீரர்களுக்கு ஒரு மாற்று வீரரை இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இந்த சிஎஸ்கே அணியினர் காணப்பட்டார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களாக காணப்பட்டது அதனையும் விடுத்து அவர்களுடைய இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறமையில் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் முகேஷ் சௌத்ரி அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் கடந்த வருடம் அவர் உடல் உபாதை காரணமாக பங்கேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே எஸ்கிய அவர்கள் தாங்கள் தக்க வைத்திருக்கின்ற வீரர்கள் மூலமாகவே ஒரு தரமான ஒரு பிள்ளைங்களவனை இம்முறை ஏலம் தெல்லே பெற்றுக்கொள்கிற வீரரை பயன்படுத்தி கொள்ளாமலே அவர்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற வீரர்களையும் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு மேலும் ஒரு பலம் பாய்ந்த ஒரு தரமான ஒரு பிள்ளைங்களவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புடன் காணப்படுறார்கள் என்பதுதான் எனது கணிப்பு உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்